பார்த்தாதான் உங்களை பார்க்க முடியும். யார் ஒளிஞ்சிருக்கா? ஏ, யார் ஒளிஞ்சிருக்கா?
செடி செடி இந்த செடிக்கு கீழ என்ன இருக்குது இது வந்து தண்டு அதுக்கு கீழ என்ன இருக்குப்பா வேர் ஓடி இருக்கு இந்த வேர் என்னன்னு சொல்றது ஆணி வேர் அப்படி சொல்றது ஈர் அததான் இடையினயிர் அப்படி சொல்லி கொடுத்திருக்கல்லையா அந்த இடையினயிர் அப்படிங்கறது வேர் அப்படிங்கற படத்தை காமிச்சு எடுத்துக்காட்டா சொல்றோம் இப்ப ஈர் அப்படினா என்ன வேர் ஈர் அப்படினா என்ன வேர் ஈர் அப்படினா என்ன வேர் புரிஞ்சதாப்பா இப்ப அந்த வேர் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு செடி முளைச்சிருந்தா அந்த செடியை புடிங்கி நீங்க பாத்தீங்கன்னா கீழ இப்படி வேர் ஓடி இருக்கும் நம்ம மிஸ் அந்த இடையின இருக்கு எதை எடுத்துக்காட்டா சொன்னாங்க வேர் அப்படிங்கறத எடுத்துக்காட்டா சொன்னாங்க இல்லையா அதுதான் அந்த வேர் அப்படிங்கறத அந்த வேரை பாக்கீங்களா உங்களுக்கு எது ஞாபகம் வரணும் ஈர் ஈர்ங்கற எடுத்து ஞாபகம் வரணும் எந்த ஈர் ஞாபகம் வரும் இடையின ஈர் ஞாபகம் வரணும் ஓகேவா புரிஞ்சதா அடுத்து அடுத்து என்ன இருக்கு பாருங்க இல் இது என்ன இல்லே நுனியில் தினையிலே நுனியில் இப்ப இது பார்த்தோம் இது வந்து நுனியில் நுனியில் இது என்னப்பா சிஸ்டர் சொல்லுவோம்லையா இந்த சிஸ்டர தமிழ்ல என்னன்னு சொல்றோம் கத்தரிக்கோல் சிஸ்டர் தமிழ்ல என்னன்னு சொல்றோம் கத்தரிக்கோல் இல் நுனியில் வரதா கத்தரிக்கோல் இல் இப்ப கத்தரிக்கோல் எடுத்து இப்ப வந்து நம்ம மம்மி எல்லாம் ஒரு சிலர் வந்து டெய்லரா இருப்பாங்களையா அந்த துணி எப்படி வெட்டுவாங்கல கத்தரிக்கோலை வச்சு தானே வெட்டுவாங்க அந்த கத்தரிக்கோலை பார்க்கையிலாம் உங்களுக்கு நுனியில் ஞாபகம் வரும் இல் நுனியில் நுனி நாக்குல சொல்றதுனால அத நுனியில் அப்படின்னு சொல்றோம் இல் கத்தரிக்கோல் இல் கத்தரிக்கோல் அடுத்து பாருங்க சேவல் நம்ம வீட்டுல எல்லாம் சேவல் வளர்க்குறோம் இல்லையா சேவல் வளர்க்குறோம்ல சேவல் பாத்துருக்கீங்களா இல் சேவல் இல் சேவல் நம்ம வீட்ல கோழி சேவல் வளர்ப்போம்ல கோயில்ல எல்லாம் பொங்க வச்சு கோழி சேவல் அடிச்சிட்டு வந்து நம்ம மம்மி நமக்கு நல்லா சமைச்சு தருவாங்க இல்லையா டேஸ்டா சாப்பிடுவோம்ல அதான் அந்த சேவல் சேவல் அதிகாலை எந்திரிச்சு என்ன பண்ணுப்பா நம்ம வந்து அதிகாலையில எந்திரிக்கிறதுக்கு யார் நம்மளை எழுப்பி விடுவா இந்த சேவல் தான் இந்த சேவல் எப்படி கூவும் கொக்கரக்கோ எப்படி கூவா கொக்கரக்கோ அப்படி சொல்லி அதிகாலையில நம்மளை இவங்க கூவி எழுப்பி விடுவாங்க இல் சேவல் இல் சேவல் இல் சேவல் புரிஞ்சதுங்களா அந்த நுண்ணியில் அந்த இல்லுங்கிற எழுத்துக்கு எதை எடுத்துக்காட்டா மிஸ் சொன்னாங்க சேவலை சொன்னாங்க அடுத்து கத்திரிக்கோல சொன்னாங்க ஓகேவா புரிஞ்சதா அடுத்து என்ன எடுத்து பார்த்து பாருங்க இயம் என்ன வந்து இயம் இயம் அப்படின்னா எதை சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இது என்ன பழம் இது என்ன பழம்ப்பா வாழைப்பழம் இது வாழைப்பழத்திலேயே வந்து பல ரகம் இருக்கு இது என்ன வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் என்ன பழம் செவ்வாழைப்பழம் இம்பு செவ்வாழை இம்பு செவ்வாழை இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா கண்ணுக்கெல்லாம் நல்லா குளிர்ச்சி கண்ணு தெரியாதவங்களாம் மாலை கண்ண நோய் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க இந்த செவ்வாழைப்பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்டா கண்கள் வந்து நல்லா தெரியும் ஓகேவா அடுத்து வயிறு புண்ணு இருந்தாலும் வயிற்று வலி வந்தாலும் இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிடலாம் செவ்வாழைப்பழம் தினம் ஒரு பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இது என்ன பழம் செவ்வாழைப்பழம் இப்பு அப்படின்னா செவ்வாழை இப்பு அப்படின்னா செவ்வாழை இப்புங்கிற இடத்துக்கு எதை மிஸ் எடுத்துக்காட்ட சொன்னாங்க செவ்வாழை பழத்தை வச்சு சொன்னாங்க இல்லையா அந்த செவ்வாழை பழத்தை பார்த்ததே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் இப்புங்கிற இடத்து ஞாபகம் வரணும் ஓகேவா புரிஞ்சதா அடுத்து பார்க்கலாம் இல்ல சிறப்பியல் சிறப்பியல் அப்படின்னா என்ன நமக்கு தமிழ் மொழிக்கு சிறப்பை தந்தது எது சிறப்பியல் இல் தமிழ் இல் தமிழ் இங்க பாருங்க த மி சிறப்பியல் தமிழ் இல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் தமிழ் தாழ்பால் அப்படின்னு பார்த்தோம் சரியா அப்புறம் அடுத்து என்ன பார்க்கலாம் அதை விட நமக்கு இனிமையானது எது நம்ம தமிழ் மொழி அதனாலதான் அந்த சிறப்பு இல்லுக்கு மிஸ் எதை எக்ஸாம்பிள் சொல்றேன் தமிழ் தமிழ் மொழிக்கு சிறப்பை தேடி தந்த இல்லுங்கிறதுனால அதை சிறப்பு இல் அப்படின்னு சொல்றோம் தமிழ் நம்ம தமிழையே நம்ம இதுக்கு எடுத்துக்காட்ட வச்சுக்கலாம் தமிழ் அப்படின்னு நம்ம படிக்கையில நமக்கு அந்த சிறப்பு இல் அப்படிங்கறது ஞாபகம் வரணும் ஓகேவா சிறப்பு இல் ஞாபகம் வருமா வருமா
ஓகே அடுத்து பாருங்க என்ன இல்லை இது மடியில் என்ன இல்லை மடியில் அந்த மடியில் அப்படினு சொல்றோம்ல அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வைக்கலாம் எதை எடுத்துக்காட்டு வைக்கலாம் நம்ம பள்ளிதான் நம்ம பள்ளி எப்படிப்பட்ட பள்ளி பெரிய பள்ளி நம்ம பள்ளினா என்ன நம்ம ஸ்கூல் நம்ம ஸ்கூல் எப்படி ஸ்கூல் பெரிய ஸ்கூல் நம்ம ஸ்கூல்ல எல்லா வசதிகளும் உண்டு நம்ம ஸ்கூல்ல என்ன இருக்கு எல்லா வசதிகளுமே உண்டு எதுவுமே இல்ல அப்படிங்கிறதுக்கு வேலையே இல்ல அந்த இல்ல மடியில் அப்படிங்கிறதுக்கு எதை எடுத்துக்காட்ட சொல்லலாம் பள்ளி யாரோட பள்ளி சொல்லலாம் நம்ம பள்ளியவே நம்ம சொல்லிக்கலாம் நம்ம பள்ளி பெரிய பள்ளி நம்ம பள்ளியில எல்லா வசதிகளும் இருக்கு இப்போ நம்ம வந்து எங்க படிக்கிறோம் நம்ம பள்ளியில நம்ம வகுப்பறையில படிக்கிறோம் இல்லையா அதான் இல்ல பள்ளி இல்ல பள்ளி இப்ப புரிஞ்சதா உண்மை பொருள்களை வைத்து இப்ப விளக்கி மிஸ் சொன்னேன் அது உங்களுக்கு இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எழுத்துக்கு இந்த பிக்சர்களை பார்க்கலாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் அடுத்து பார்க்கலாமா சரி இப்போ வந்து ஸ்லைடு பாருங்க இ இப்போ உண்மை பொருள்களை சொன்னது மட்டுமல்ல இங்க உள்ள படத்தையும் காமிக்கிறேன் இந்தந்த படமும் இந்த எழுத்துக்கு பொருத்தமா வரும் அதனால அதையும் நீங்க கவனிக்கணும் இ நாய் இ நாய் நாய்ங்கிறது வீட்டு விலங்கு அது வந்து நன்றி உள்ள விலங்கு நாய் என்ன பண்ணும் நம்ம வீட்டை பாதுகாக்கும் நம்ம எங்க எங்க போனாலும் நம்ம வீட்ல நாய் விட்டுட்டு போனா அது என்ன பண்ணிரும் பாத்துக்கும் நைட்ல திருடன்கள் வந்தாங்கன்னு வெச்சுக்கோ அது வந்து என்ன பண்ணும் கொளச்சு நம்மளை எழுப்பி விடும் திருட வராம பாத்துக்கும் நாய் அப்படிங்கிறது ஒரு நன்றி உள்ள விலங்கு நாய் என்னன்னு சொல்லுவாங்க வைரவன் அப்படின்னு சொல்லுவாங்க நாய்ங்கிறது நம்ம வீட்டுல ஒவ்வொருத்த வீட்லயும் நாய் வளர்க்கறது நல்லது நாய் என்ன பண்ணக்கூடாது அடிக்க கூடாது காலால உதைக்க கூடாது அது வந்து ஒரு தெய்வத்தோட சேர்ந்தது நாய் தினந்தனும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் ஓகேவா நாய் வந்து நம்ம செல்ல பிராணியா பார்த்துக்கணும் ஓகே ஈ நாய் ஈ நாய் ஈ நாய் நாய் எல்லாம் பார்த்துட்டீங்களா அடுத்து பாருங்க ஈ மிளகாய் ஈ மிளகாய் நம்ம அம்மா வந்து சாப்பாடு செய்யல ஏதாவது சைடு செய்வாங்களே பொரியல் செய்வாங்களே அதுக்கெல்லாம் என்ன போடுவோம் மிளகாய் போடுவோம் மிளகாய் எங்க விளையும் காட்டுல தோட்டத்துல நம்ம அப்பா தாத்தா அவங்கெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க அந்த மிளகாய் என்ன கலர்ல இருக்கு பாருங்களேன் சிவப்பு கலர்ல இருக்கு இந்த மிளகாய் பொடி எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் கடையில வாங்கியிருக்கோம் சாம்பார் வைக்க புளிக்குழம்பு வைக்கலாம் அம்மா வந்து மிளகாய் பொடியை யூஸ் பண்ணுவாங்க இதுதான் மிளகாய் இது எப்படி இருக்கும் இனிக்குமா காரமா இருக்குமா காரமா இருக்கும் மிளகாய் கடிச்சா என்ன பண்ணும் ஆ ஊ அப்படின்னு கத்துவோம் மிளகாய் எப்படி இருக்கும் காரமா இருக்கும் இதுதான் மிளகாய் ஈ மிளகாய் அடுத்து பாருங்க ஈ பாய் பாய் என்ன பண்ணுவோம் வீட்டுல நைட்ல வந்து பாய் விரிச்சு படுத்து தூங்குவோம் இல்லையா பாய் விரிச்சு படுத்து தூங்குவோம் இல்லையா அதான் இந்த பாய் இந்த பாய் என்ன பாய் சொல்லுவாங்க கோரை பாய் அப்படின்னு சொல்லுவாங்க கோரை தண்ணி உள்ள பக்கம்தான் அந்த கோரையெல்லாம் கிடைக்கும் அந்த கோரையை கொண்டு வந்து அதை வெய்து நமக்கு பாய் முடிஞ்சு கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க இந்த பாயை விரிச்சு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் படுத்து தூங்குவோம் ஓகேவா ஈ பாய் ஈ பாய் அடுத்து பாருங்க ஏ இடைநீர் இடைநீருக்கு என்ன சொல்றோம் இளநீர் ஏர் இளநீர் ஏர் இளநீர் இளநீர் குடிச்சோம்னா குளிர்ச்சியா இருக்கும் நம்ம வயிற்று புண்ண போகும் அடுத்து பாருங்க ஏர் தேர் தேர் விவசாயம் பண்றதுக்கு ஏர் கூட்டி விடுவாங்க இல்லையா அதத்தான் ஏர் சொல்றோம் ஏர் 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 வேர் மிஸ் பார்த்து காமிச்சாலே ஒரு வேரே அதான் இந்த வேர் வேர் அதான் ஆணி வேர் சொல்லுவாங்க ஒரு செடியை புடுங்கினா வேரோட இருக்கும் அத வேர் இயர் வேர் இயர் வேர் இயல் முயல் முனியலுக்கு என்ன சொல்றோம் முயல் எப்படி இருக்குது பஞ்சு போல இருக்கு பத்தியா பார்க்க அழகாக இருக்கு இந்த முயல் என்ன சாப்பிடும் கேரட் சாப்பிடும் முயல் என்ன சாப்பிடும் கேரட் சாப்பிடும் இயல் முயல் இயல் முயல் அடுத்து பாருங்க அழகா இருக்காங்க பாருங்க மயில் இயல் மயில் அந்த மயில் என்ன பண்றாங்க தோகை விரிச்சு ஆடுவாங்க இல்லையா தோகை விரிச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஆடுவாங்க இயல் மயில் இயல் மயில் அடுத்து பாருங்க இயல் அணில் அணில் என்ன பண்றாங்க பாருங்க பழம் சாப்பிடுறாங்க அழகா இருக்காங்க பாத்தீங்களா
அணில் எங்கே இருக்கும்? மரத்துல இருக்கும். இல் அணில், இல் அணில். இப்பு, அடுத்து பாருங்க, இப்பு செப்பந்தி. அந்த இடையில எழுத்துக்களை மட்டும் மிஸ் வந்து கலர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த எழுத்தையும் கவனிக்கணும், அந்த படத்தையும் கவனிக்கணும், அந்த படத்தோட பெயரையும் நீங்க கவனிக்கணும். இப்பு செப்பந்தி, இப்பு செப்பந்தி. அந்த செவந்திப்பு அழகா இருக்கு பாருங்க, செவந்தி பூந்தோட்டம் வச்சிருப்போம் இல்லையா, அதுல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். இம் செப்பந்தி. அடுத்து பாருங்க, இம் சப்பரிசி, இம் சப்பரிசி. இம் சப்பரிசி, சப்பரிசி என்ன பண்ணுவாங்க மாமி? பாயாசம் வச்சு கொடுப்பாங்க, நம்ம பாயாசம் சாப்பிட்டுருப்போம். அடுத்து இம் செவ்வானம், செவ்வானம் வானம் வெளுத்து இருக்குது, அப்படியே செப்பு செவேர்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பாரு வானம் செவ்வானம் வரையில சூரியன் என்ன வருது, அப்படியே சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பதிஞ்சு வருது இல்லையா, அதுதான் இம் செவ்வானம். இம் செவ்வானம். இல் தாழ்பால், நம்ம தூங்கல என்ன பண்ணுவோம், உள்ளர தாழ்பால் போட்டுக்கிட்டே தூங்குவோம் இல்லையா. தாழ்பால் போடலன்னா நம்ம மட்டும் தூங்கிடுவோம், திருடன் வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீட்டில் உள்ள நகை பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன். அதுக்காக தான் என்ன பண்ணிக்கணும், தாழ்பால் போட்டுக்கணும். இல் தாழ்பால், இல் தாழ்பால். அடுத்து பாருங்க, இல் யாழ், இல் யாழ். யாழ் செஞ்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, எப்படி இருக்கு, வளைஞ்சு இருக்குது. அதுல இடையில என்ன பண்ணிருக்காங்க, கயிறு கட்டியிருக்காங்க, இதுதான் யாழ். இல் யாழ். அடுத்து பாருங்க, கேழ்வரகு. விவசாயம் பண்ணுவாங்கள கேழ்வரகு, அதை நம்ம என்ன சொல்லுவோம், கேப்ப அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த கேழ்வரகுல வந்து கூழு கிண்டி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சத்து. இந்த கேழ்வரகு தோசையெல்லாம் சுட்டு நம்பி கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்க சாப்பிடணும், இந்த கூழெல்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான தானியம், ஓகேவா. இல் கேழ்வரகு. அடுத்து பாருங்க, இல் மடியில் முள். நம்ம வந்து செப்பல் இல்லாம நடந்து போனா என்ன பண்ணிரும், முள்ளு குத்திரும் இல்லையா காலில், அதான் முள்ளு குத்திருச்சே அப்படின்னு வந்து கத்துவோம் இல்லையா, அதான் இந்த முள்ளு. அதாவது செப்பல் இல்லாம யாரும் நடந்து போக கூடாது, கீழே வந்து முள்ளு கிடக்கும். முள்ளு குத்துனா காலில் என்ன ஆயிரும், ரத்தம் வந்து அது புண்ணாயிரும், அதான் முள்ளு, இதுதான் முள்ளு. இல் முள், இல் முள், இல் முள். அடுத்து பாருங்க, இல் தேர். இந்த ஆலமரத்துல நம்ம வந்து வட்டமிட்டோம்ல, அதான் இந்த தேர். இல் தேள், கருந்தேள் அப்படி சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு, கருப்பா இருக்கு. இந்த தேள் வந்து நம்ம என்ன பண்ணிரும், கொட்டிரும், ஓகேவா. இல் தேள். இல் வாள், வாள்னா என்னப்பா, கத்தி. வாள்னா என்ன, கத்தி. கத்தி எதுக்கு யூஸ் பண்றோம், கைநறுக்க யூஸ் பண்ணுவோம், அப்புறம் என்ன பண்ணுவோம், ஊருக்கு போறவங்களாம் இது மாதிரி கத்திய யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க, நிரப்புக அப்படின்னு இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அந்த இடையில எழுத்துக்களை பார்த்துட்டோம், அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த இடையில எழுத்துக்கள் உள்ள படத்தோட பெயரில் என்ன எழுத்து விடுபட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிரப்புக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிளகாய் அப்படின்னு இருக்கு, மீ ல கா. அந்த பாக்ஸ்ல என்ன வரணும், ஈ வரும். இந்த பாக்ஸ்ல என்ன வரணும், ஈ. இந்த ஈ எடுத்து நீங்க அதில் போடணும். மிளகாய், மிளகாய் அப்படின்னா என்ன வரும், அந்த பாக்ஸ்ல ஈ வரணும். ஈ போடலாமா, இது உங்களோட வீட்டு பாடம், இதை நீங்க தான் செய்யணும். அந்த பாக்ஸ்ல மிளகாய் அப்படிக்கு ஈ போடணும். அடுத்து பாருங்க, முள். முள் அப்படின்னா என்ன சொன்னேன், மடியில். அதில் என்ன போடணும், இந்த பாக்ஸ்ல மடியில் போடணும். பாக்ஸ்ல என்ன இல் போடணும், மடியில் போடணும், ஓகே. அடுத்து பாருங்க, முயல். முயல் அழகா இருக்கு பார்த்தீங்களா, மூருக்கு யாருக்கு. அடுத்து என்ன போடணும், நுனியில். என்ன போடணும், நுனியில், நுனியில் போடணும், முயல். அடுத்து பாருங்க, யாழ். யாழ் இருக்கு, இப்போ படத்தை பார்த்தோம் இல்லையா, யாழ் அப்படின்னா என்ன இல் போடணும், சிறப்பு இல். யாழுக்கு என்ன இல் போடணும், சிறப்பு இல் போடணும். அடுத்து செப்பானம், சேருக்கு இப்ப காணும். அப்ப நம்ம என்ன போடணும், இந்த பாக்ஸ்ல இப்பு போட்டு வா ந இம். இப்பு போட்டா அந்த செப்பானம் அப்படிங்கிற பெயர் வந்துடும், ஓகேவா. என்ன எடுத்து போடணும், இம் போடணும். என்ன எடுத்து போடணும், இம் போடணும். வேர், வேருக்கு இப்ப என்ன இல்லை, இந்த இடையிலேயே இல்லை. என்ன போடணும், இயர். வேர்
இப்போ போர்டை பாருங்க ஈ என்ன சொன்னா ஈங்கற எழுத்து சொன்னே இல்லையா ஈ அப்படினா என்னன்னு பார்த்தோம் மீளகாய் ஈ அப்படினா மீளகாய் ஈ போடணும் அடுத்து முள் மடியில் போடணும் அடுத்து முயல் நுனியில் போடணும் அடுத்து யால் சிறப்பில் போடணும் அடுத்து செப்பானம் இம் போடணும் அந்த பாக்ஸ்ல என்ன எடுத்து போடணும் அப்படிங்கறத மிஸ் போடற எழுதி இருக்கேன் அடுத்து வே இர் இடையினையில் போடணும் ஓகேவா புரிஞ்சதா அடுத்து பொருத்தமான படத்தை இணைப்போ அப்படினு கொடுத்துட்டாங்க பொருத்தமான படம் எது பார்க்கலாமா ஓகே இங்க பாருங்க சீப்பு இருக்கு முட்டை இருக்கு கொய்யா இருக்கு ஈ அப்படிங்கறதுக்கு உச்சரிப்பு சொல்லி பாருங்க கொய்யா ஈ கொய்யா சீப்பு வராது முட்டை வராது ஈ கொய்யா ஓகே அடுத்து பாருங்க ஏ ஏ மாம்பழம் இருக்கு மாம்பழம் வராது செவ்வந்தி வராது ஏ அப்ப அந்த ஏங்கறத தான் இணைக்கணும் ஏங்கறத என்ன பண்ணணும் இணைக்கணும் அதோட பொருத்தணும் அடுத்து பாப்போம் ஈல் நுனியில் பூண்டு இருக்கு மான் இருக்கு பல்லி இருக்கு நுனியில் அப்படிங்கிறதுக்கு என்ன பல்லி ஈல் பல்லி அத இல்லல இருந்து பல்லிக்கு இணைக்கணும் அடுத்து இப்பு இதுல வந்து என்ன புள்ளி வண்டு இருக்கு உத்தம இருக்கு செவ்வானம் இருக்கு எதை இணைக்கணும் இப்பு செவ்வானம் இப்பு செவ்வானம் செவ்வானம்ங்கறத இணைக்கணும் அடுத்து பாருங்க சிறப்பில் மரம் இருக்கு ஒரு பானை மாதிரி இருக்கு யாழ் இருக்கு இல் அப்படினா யாழ் அந்த யாழ்ங்கிறதுல அந்த எழுத்துல இருந்து இணைக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்க கேரட் இருக்கு தேள் இருக்கு கத்தி இருக்கு எதை இணைக்கணும் மடியிலுக்கு எது வரும் தேள் மடியிலுக்கு எது தேள் அந்த தேளை இணைக்கணும் அந்த எழுத்துல இருந்து அந்த படத்துக்கு இணைச்சிரணும் ஓகேவா இது வரைக்கும் உள்ளதே புரிஞ்சதா இப்ப மிஸ் இது வரைக்கும் பார்த்த அந்த இடையின எழுத்துக்களுடைய அந்த எழுத்துக்கள்ல உள்ள அந்த படத்தையும் அந்த படத்தோட பெயரையும் நீங்க நல்லா உச்சரிப்போட வாசிச்சு பார்க்கணும் அதை இரண்டு முறை எழுதி மிஸ்ஸுக்கு அனுப்பணும் ஓகேவா அதை இல்லாம அந்த நிரப்புகள் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதையும் நீங்க புக்ல உள்ளதை எடுத்து நிரப்பி மிஸ்ஸுக்கு வீட்டு பாடமா அனுப்பணும் அனுப்புவீங்களா அடுத்து அந்த புக்கு பயிற்சி இந்த பொருத்தமானதை இணைப்போம் இருந்துச்சுல அதையும் நீங்க புக்கு பயிற்சி செய்யணும் செஞ்சு மிஸ்ஸுக்கு வீட்டு பாடமா அனுப்பணும் அடுத்து ஒரு ரைம் கிளாப் பண்ணலாமா ஓகே ரெடியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மறுபடியும் பண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஓகேவா என்ன ஜாலியா இருந்தீங்களா ஓகே அடுத்த வகுப்புல பார்ப்போம் இது வரைக்கும் மிஸ் சொல்லி கொடுத்துருக்க வள்ளின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் வந்து பாடம் முடிச்சுட்டோம் அதுல உள்ள படங்களை எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அதை உச்சரிப்போடு அதன் பெயர்களை படிக்கணும் வீட்டு வீட்டு பாடமா செஞ்சு மிஸ்ஸுக்கு அனுப்பணும் அடுத்த பாடத்துல பார்க்கலாம் அடுத்த வகுப்புல என்ன அடுத்த பாடம் என்னங்கிறதையும் பார்க்கலாம் நன்றி நன்றி